ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மொறு மொறுன்னு வெங்காய பக்கோடா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு பவுலில் நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதோட பொடிசாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவு, ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்குறப்போ நல்ல கிறிஸ்பியாக வரும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்து, கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம கலந்துருங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பக்கோடா போடுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்தால் உதிர வர்ற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரை பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நம்ம டீ போடுற நேரத்துலயே இந்த பக்கோடாவையும் சைட் பை சைடாக செஞ்சிடலாம். சூடான டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிள்ளி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கடைகளில் போய் எதுவும் வாங்க முடியாமல் இருக்கிறப்போ வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் வெந்த பின்னால் அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். மரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லாவே கிறிஸ்பியாக கிடைக்கும். ஓசை எல்லாம் அடங்குற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் எண்ணெயிலேயே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, தோசையெல்லாம் அடங்கி நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா பக்கோடாவையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூடான டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு சுவையான வெங்காய பக்கோடா ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ருசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.